கைஸ் இன்னைக்கு நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். என்ன வீடியோன்னா, தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். கடலுக்கு உள்ள நடுக்கடலில் நாங்கள் கைஸ் பாருங்க, மீன் அறுத்துட்ருக்காங்க. இதை அறுக்கிறது எதுக்குன்னா, அந்த தூண்டிலே குறைத்து விடுறதுக்காக. இறை அறுத்து இந்த மீனை பிடிக்கிறதுக்கு இந்த மீன் தேவை நமக்கு. இதாக இழக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி தான் குறைத்து நம்ம தண்ணீரை போட போகிறோம் தூண்டிலே. கைஸ் இத்தனை டைமில் எங்களுக்கு இவ்வளோ மீன் தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் மீன் பிடிக்கிறது தூண்டில். இழக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஆட்கள். இனி மீன் பிடிக்கும். பிடிக்கும்போது அந்த வீடியோ உங்களை காட்டுறேன். கைஸ் இது இழக்கிற டைம் எப்போன்னா, காலையில் மார்னிங் தான் இழக்கணும். அப்புறம் மத்தியானம் ஆனால் ஒன்றுமே கிடைக்காது மீன். அப்புறம் இன்னும் அடுத்து விடணும்னா ஈவினிங் சாயங்காலம் தான் விட முடியும். அந்த டைமில் தான் விடுவாங்க. நாங்கள் மார்னிங் இழக்கிட்டுருக்கோம். ரொம்ப ஆழம் இருக்குது கடலுக்குள்ளே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 மார் இருக்குது நம்ம கையில் எடுத்தா. அந்த மாதிரி லெந்த் இருக்குது கடலுக்குள்ளே. இந்த ரோல் போயிட்டுருக்கு. நம்ம தம்பி இதோ எடுத்து எழுப்பிட்டுருக்காரு மீனை. அவனுக்கு மீன் பிடிச்சிருக்கு. மீன் வரும் இப்போ. ஐஸ் மீன் பார்க்கலாம் எந்த மீன் பிடிச்சிருக்குன்னு. மீன் தான் வருதா என்னவோ தெரியல. கொண்டு வாரா மேலே. ரொம்ப நேரம் இழுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஆழம் இருக்குல்ல, அதனால் கீழே பிடிச்சா அப்படியே எழுப்பிட்டே வந்துட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்கலையோ. கைஸ் இதை வரப்போகுது மீன் பாருங்க. இறை வந்திருக்கு தூண்டிலையும் இறையுமா. மீன் இந்த இதில் வரல, இந்த தூண்டிலையும் வரல. நெக்ஸ்ட்டு தூண்டில் வருமா என்னென்னு தெரியல, அதுலேயும் வரல. டே மீன் எங்கடா டேய். இதோ அடுத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதோ காய்ஸ் வருது கடைசி தூண்டையில். காய்ஸ் இதோ வந்துடுச்சு மீன். இதோட பேர் என்னதுன்னா பட்டிக்குட்டி. நாங்கள் சொல்கிறது அதை கழித்து மீன் குட்டையில் போட்டுடலாம். கழிக்க போகிறான் பையன். அப்புறம் அவனை இன்னொரு ஆளுக்கு மீன் குத்திருக்கு. இவர் யாருன்னா வில்சனண்ணா. அவருக்கு மீன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு வராரு. காய்ஸ் மீன் கிட்ட வந்துடுச்சு பாருங்க. வந்துடுச்சு. ரெட் கலரில் இருக்குது. என்ன மீனுன்னா கண்ணஞ்சாலை எங்கள் இதில் சொல்லுவோம் நாங்கள். இன்னும் அடுத்த மீன் வருதுன்னு நினைக்கிறாங்க. இழுக்கிறாரு அவர். இதோ கடைசி தூண்டில் ஏதோ தெரியுது மீன். வா இது என்ன மீன், இதுதான் போலை. போலைன்னு சொல்லுவோம் நாங்கள். பார்த்துக்கோங்க இவர் ரெண்டு மீன் வந்திருக்கு. அதை அப்படியே அந்த தூண்டில் கழிச்சு எடுத்துகிட்டு அந்த குட்டையில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் செய்வாங்க அவங்க. பாருங்க குட்டையில் எவ்வளோ தான் இருக்குது. காய்ஸ் எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். குட்டையில் அது பக்கத்தில் நான் இருக்கேன். இதோ கிடக்கு மீன். கண்ணஞ்சாலை, போலை, பட்டிக்குட்டி, தம்பை, கலவா இதெல்லாம் இருக்குது எங்ககிட்ட. காய்ஸ் டைம் நெருங்கிட்டே இருக்குது. வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம காய்ஸ் எல்லாம் இதோ பாருங்கள் ஸ்டில் கொடுக்குறாங்க. இழக்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிச்சுடுவாங்க வேலையெல்லாம். ஒர்க் இப்போ முடிஞ்சிடும். காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.